ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா காண்டாக்டர் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதனுடைய கனெக்ஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் காண்டாக்டர், இது காண்டாக்டர். இந்த காண்டாக்டரை பற்றி பார்க்கலாம். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 NO பாயிண்ட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 பவர் பாயிண்ட்டு. ஸோ RYB. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் சப்ளைக்கு யூஸ் பண்ணுறது ஒரு NO பாயிண்ட் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கண்ட்ரோல் சப்ளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது NCNO. ஸோ என்ன வேணுமோ நம்மளுக்கு அது மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காண்டாக்டருடைய நேம் பிளேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காண்டாக்டர் வந்து எவ்வளோ HP வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். சிங்கிள் மோஸ் மோட்டர்னா எவ்வளோ HP யூஸ் பண்ணலாம், அண்டு 3 PS மோட்டர்னா எவ்வளோ HP யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மோட்டரை கனெக்ட் பண்ணணும். ஸோ இதில் ஓவர் லோடு கொடுத்தோம்னா என்ன ஆகுனாக்கா அந்த காண்டாக்டர் பஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம கரெக்டாக எவ்வளோ வோல்டேஜ் எவ்வளோ கரண்ட்டுன்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த நேம் பிளேட்டில் ஃபுல் டீட்டெயில்ஸு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காண்டாக்டருடைய A1 A2. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்டருடைய காயில் சப்ளை. இதுதான் வந்து காண்டாக்டரை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ A1 A2. ஸோ ஏசி, ஸோ நம்ம எப்படி வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பேஸ் நியூட்ரல் எது வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டக்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 பவர் பாயிண்ட்டுக்கு NO. ஸோ இன்புட் அவுட்புட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு NO அண்டு ஒரு NC. இதில் NO NC ரெண்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக A2 மேலே A1. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டக்டரை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான காயில் சப்ளை. ஸோ இந்த கண்டக்டருடைய நேம் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டக்டர் எவ்வளோ HP வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். சிங்கிள் பேஜ் HPனாக்கா எவ்வளோ யூஸ் பண்ணலாம், அண்டு 3 PS மோட்டர்னா எவ்வளோ HP வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கரெக்டாக பார்த்து அந்த மோட்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம காண்டாக்டரை வந்து செலக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த காண்டாக்டர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த காண்டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது A1 A2, அண்ட் நெக்ஸ்ட்டு A1 A2 A1 A2 A1 A2. நெக்ஸ்ட்டு இந்த காண்டாக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குது A1 A2. ஸோ இதுதான் வந்து காண்டாக்டருடைய காயில் சப்ளை. கரெக்டாக பார்த்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போது நம்ம இதை கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ பேஸு ஒரு நியூட்ரல் எடுத்துக்கோங்க. இது 240 வோல்டேஜ். ஸோ பேஸ் நியூட்ரல். ஸோ இப்போது பிரேக்கரை ஆன் பண்ணியாச்சு. இப்போது நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ A1 A2 கரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக A1 A2 கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா காண்டக்டர் எனர்ஜைஸ் ஆகும். அதேமாதிரி நெக்ஸ்ட் இந்த காண்டக்டர் இது 240 வோல்டேஜ். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக ஆன் ஆஃப் ஆகுது. இதுவும் நல்லா கரெக்டாக ஒர்க் பண்ணுது. நெக்ஸ்ட்டு அடுத்த காண்டக்டர். ஸோ அதே மாதிரி A1 A2 கரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆப்ரேட் ஆகுது. ஸோ இது 220 வோல்டேஜ். நெக்ஸ்ட்டு அடுத்த காண்டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டில் இதனுடைய A1 A2 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குது. கரெக்டாக நம்ம கனெக்ஷனை பார்த்து கனெக்ட் பண்ணணும். ஸோ A1 A2 கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த காண்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காண்டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல் சப்ளை எது, பவர் சப்ளை எது, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காண்டாக்டருடைய காயில் சப்ளை எதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ A1 A2 எல்லா காண்டக்டருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா A1 A2 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காண்டக்டருடைய காயில் சப்ளை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கரெக்டாக எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ எவ்வளோ வோல்டேஜ் யூஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம காண்டக்டர் வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.